பரபரப்பான பாலிடிக்ஸ். முதல்வர் ஆவாரா எடப்பாடி? ஜெயிலில் இருந்து அதிமுகவை கவனிக்க போகும் சசிகலா. நேற்றைய உச்ச நீதிமன்றத்தின் தீர்ப்பின் காரணமாக சசிகலாவுக்கு பதிலாக புதிய சட்டமன்ற தலைவரை தேர்ந்தெடுத்துள்ளார் சசிகலா மற்றும் அவரது ஆதரவு மேலேக்கள். அமைச்சர் எடப்பாடி பழனிசாமி அதிமுகவின் சட்டமன்ற கட்சி தலைவராக தேர்ந்தெடுத்ததன் மூலமாக முதன்முறையாக முதல்வராகும் யோகம் பெற்றிருக்கிறார் எடப்பாடி. தான் தேர்வு செய்யப்பட்ட பின்னர் ஆளுநர் மாளிகை சென்று தன் ஆதரவு எம்எல்ஏக்களின் கடிதத்தை கொடுத்து ஆட்சி அமைக்க உரிமை கோரினார். இப்போது வரை எந்த ஒரு முடிவையும் எடுக்காமல் உள்ளார் ஆளுநர். கூவத்தூரில் இருந்து நேற்றிரவு போயசிலம் சென்ற சசிகலா இங்கு குழுமியிருந்த தொண்டர்களிடம் பேசினார். தமக்கு வந்துள்ள துயரம் தற்காலிகமானது, யாரும் கலங்க வேண்டாம், தம்மை மட்டுமே சிறையில் அடைக்க முடியும், தன் எண்ணங்களை அனைத்தும் அதிமுக கட்சியை சுற்றியிருக்கும், சிறையில் இருந்தே கட்சியை நான் கண்காணிப்பேன், அதற்கு தொண்டர்கள் அனைவரும் ஒற்றுமையாக இருந்து கட்சியை காப்பாற்ற வேண்டும் என கூறினார். இது குறித்து சட்ட வல்லுநர்களிடம் கேட்டபோது சிறையில் ஒருவர் இருந்து கொண்டே கட்சி பணிகளில் தொடர எந்த தடையும் இல்லை என கூறியுள்ளார். மறைந்த முதலமைச்சர் ஜெயலலிதா அவர்களுடைய விசுவாசியாக அறியப்பட்ட நடிகை கௌதமி தற்போது ஓபிஎஸ் ஆதரவு நிலையில் உள்ளார். இன்று காலை கிரீன்வே சாலையில் அமைந்துள்ள முதல்வர் பன்னீர்செல்வம் இல்லத்திற்கு வந்த கௌதமி, தற்போதைய சூழலில் தர்மம் வென்றுள்ளது, தம்முடைய ஆதரவு ஓபிஎஸ்க்கு தான், அம்மா ஜெயலலிதாவின் மரணத்தில் உள்ள மர்மம் குறித்தும் விசாரணை நடத்தப்பட வேண்டும் எனவும் கூறினார். கடந்த 2011 அதிமுகவில் இருந்து சசிகலாவின் உறவினர்களான டிடிவி தினகரன், வெங்கடேஷ் உள்ளிட்டோர் கட்சியில் இருந்து ஜெயலலிதாவால் நீக்கப்பட்டனர். மீண்டும் சசிகலா போயஸ் கார்டனில் இணைந்தாலும் மற்ற உறவினர்களை சேர்த்துக் கொள்ளவில்லை. நாளை சசிகலா சிறையில் அடைபட உள்ள இந்நிலையில் டிடிவி தினகரன் மற்றும் வெங்கடேஷ் மீண்டும் கட்சியில் இணைத்துக் கொள்ளப்பட்டுள்ளனர். டிடிவி தினகரன் துணை பொதுச் செயலாளர் ஆகியுள்ளார். இவர்கள் மூலமாக கட்சியை சிறையில் இருந்து இயக்குவார் சசிகலா என கூறப்படுகிறது. இனி இது போல அடுத்தடுத்த சுவாரஸ்யமான விஷயங்களையும் தகவல்களையும் கேட்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பாக்கா டிவி.